விட்னஸ் கிளாஸ் ரூம் சிறப்புக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறுவனம் என்ன பார்க்க போனால், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ண நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வு இந்த முறை வந்து தமிழிலும் நடைபெறும் என்பதால் நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா நாம் வந்து எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய யூஸ் ரெடி டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, மதர் நேமு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் அக்செப்டட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ விரைவில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்ற அந்த ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ஆல் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ரைட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம சதர்ன் ரீஜனுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சப்போஸ் ஒருவேளை உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தால் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பின்னாடி நீங்கள் இதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண வேண்டாம், ரைட்டா. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ரெண்டு ஷிஃப்டில் இருக்குது. அதாவது மே 2-19 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 13-19 June 2023 நமக்கு வந்து நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் பண்ணுறது இன்னும் கூடிய விரைவில் வந்து நமக்கு தெரிஞ்சு வந்துடும். ஜூனில் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம், உங்களுக்கு படிக்கவும் ரிவிஷன் பண்ணவும் டைம் இருக்கும். மேலே வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து காலங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்போ அப்படின்றது இன்னும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்றதுனால, ஸோ எல்லாருமே வந்து கடைசி டைமில் இருப்பீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியாக இருங்க, ரைட்டா. ஸோ நமக்கு வந்து டயர் 1 வந்து நடக்க போகுது இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஆல் டிக்கெட் அப்படின்றது நமக்கு எப்போ எக்ஸாம் டேட் அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் 4 நாளுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமுக்கு எடுத்து போக செல்லக்கூடிய அந்த அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அட்மிட் கார்டோ அல்லது வந்து நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்போ பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து எஸ்எஸ்எல்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு அப்போ வந்து கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டுருக்காங்க, செக் பண்ணிக்கோங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், ரைட்டா. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துங்களா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.